கிரகத்திலிருந்து பூமிக்கு இடம்பெயர்ந்து வந்த அபூர்வமான உயிரினங்களின் கதை. அவர்கள் மனிதர்களோடு கொண்ட உண்மையான காதல் அது யுகங்களை தாண்டி வாழும். எல்லாரும் தன்னுடைய உயிரை காப்பாத்திக்க வேற ஒரு கிரகத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு குரூப் மட்டும் பூமிக்கு வந்து இறங்குறாங்க. அவங்க பூமியில வித்தியாசமா இருக்கிற மனிதர்களை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களும் மனிதர்களோடு ஒன்னா வாழ்றாங்க. இதையெல்லாம் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் தன்னுடைய நாவல்ல சொல்லிட்டு இருக்கிற மாதிரி கதையா காட்டுறாங்க. இந்த அவருடைய ஸ்டோரி உலகம் ஃபுல்லா மக்களிடையே பரவ அவங்களுக்கு நரி மனிதர்களை பார்த்து பயமா இருக்கு. இந்த பயம் நரி மனிதர்களை வித்தியாசமா உணர வச்சது. அவங்க தன்னுடைய சுதந்திரத்தை இழந்த மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிட்டு மனிதர்களோட மனிதர்களா யாருக்கும் தெரியாம தன்னுடைய ஐடென்டிட்டியை மறைச்சிக்கிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போல இருந்து ஒரு கை குழந்தைய வச்சுக்கிட்டு இருட்டுல நடந்து வந்துட்டு இருக்காரு. அவரு யாரையோ தேடிட்டு இருக்க போல இருக்கு. அங்க ஒரு லேடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது நமக்கு தெரிய வருது அங்க நின்றுட்டு இருக்கிற லேடி வேற யாரும் இல்ல, பிரின்சஸ் ஜோயான் அப்படின்றது. அவங்களுடைய சிஸ்டர் ஜியன் அவங்கள பத்தி ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. ஆனா லார்ட் கிங் மியூ அவங்க கிட்ட தன்னோட கையில வச்சிட்டு இருக்கிற கை குழந்தைய பாத்துக்க சொல்லி சொல்றாரு. அதோட அந்த குழந்தை ஒரு ஃபாக்ஸுக்கோ மனிதனுக்கும் பிறந்தது அப்படின்னும், அது பிறக்கும் போதே ரொம்பவே மோசமான உடல்நிலையோட இருக்கிறதாகவும், அதோட கண்ணு தெரியல அப்படின்னும் சொல்லி ரொம்பவே வீக்கா இருக்கு, நீ தான் பாத்துக்கணும் அப்படின்னும் ஜோயான் கிட்ட சொல்றாரு. அப்போ என்னோட சிஸ்டரோட பேரை இனிமே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தன்னோட கையில வாங்கிக்கிறாங்க. எக்ஸீன்ல ஹீலன் ரொம்ப பரபரப்பா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிற போல காட்டுறாங்க. அப்போ அங்க கியன் யாங் வந்து ஹீலன் கிட்ட, உங்களோட உடல்நிலை ரொம்பவே மோசமா இருக்கு, உங்களோட ஹார்ட் பீட் ரொம்பவே குறைஞ்சு போச்சு, இப்போ ஒரு நிமிஷத்துக்கு 3 times தான் உங்களோட ஹார்ட் பீட் ஆகுது, உங்களுக்கு என்னாச்சு கடவுளே அப்படின்னு கியன் யாங் கேட்குறான். அதுக்கு ஹீல் பிபியை பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறதாகவும், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கும்போது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது, அப்போது ஹீலங் தன்னோட கையில் கிளாஸ் வச்சுட்டு ஆல்கோஹால் யூஸ் பண்ணது தெரியுது. கியன் யாங் ஹீலங் கிட்ட, மனிதர்கள் ஹார்ட் பிரேக் இருக்கும்போது பல வழிகளில் ஈடுபடுவாங்க, ஆல்கோஹால் உங்களோட உடம்பு எஸ்பெஷலி சுத்தமாக நல்லதே இல்லை. கியன் யாங் இது ஹீலங் ஆல்கோஹால் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எவ்வளோ சொல்லியும் ஹீலங் கேட்கல. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பேச சொல்லும்போது கியன் யாங் ஹீலங் கிட்ட, கியன் ஹுவா எனக்கு மெசேஜ் சொல்லியிருக்காங்க வாய்ஸ் மெசேஜில், அவங்க சீக்கிரமாகவே ஃபுல் மூன் அன்னைக்கு அவங்க நார்த் சைடு கிளம்ப போகிறாங்க அப்படின்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு வாய்ஸ் மெசேஜாக, இது விசாட் இந்த ஆப்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி கற்றுக்கிட்ட அப்படின்னு ஹீலன் கேட்கும்போது, நம்ம டைம் கூட சேர்ந்து நம்மளும் மாறணும் கடவுளே, நீங்களும் இதெல்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஹீலன் ஒன்று சொல்லாமல் அந்த இடத்த விட்டு போயிடுறான். இன்னொரு பக்கம் கியன் ஹுவா கிளம்ப ரெடி ஆகிட்ட ஹீலன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கியன் ஹுவா சொல்கிறான் ஹீலன் கிட்ட, அந்த நார்த்தன் சைடில் 2 sisters இருந்ததாகவும், அதில் ஒரு சிஸ்டர் பேர் ஜுவான், இன்னொரு சிஸ்டர் பேர் ஜியன் அப்படின்னும், ஜியான் இப்போ உயிரோட இல்லை, ஆனால் ஜுவான் இன்னும் நார்த்தன் சைடில் இருக்காங்க, உயிரோட தான் இருக்காங்க, மேப்பை வச்சு தெரிய வருது, அதனால் நான் இன்றைக்கி போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த இடத்துல கரெக்டாக அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சாவோசாங் வந்து, அவங்க எப்பயோ இறந்துட்டாங்க, இப்போது இவ்வளோ வருஷம் அவங்க உயிரோட இருந்தால் அவங்க நிஜமாக ஒரு புத்திசாலியான ஒரு ஆளாக தான் இருக்கணும், ஆனால் இப்போ அவங்க இல்லை, அவங்க எப்பயோ இறந்துட்டாங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஹீலங் நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்கும்போது ஜோசாங், நான் இப்போ கியன் ஹுவாவை கூட்டிகிட்டு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி, நார்த்தன் சைட் பெரியவர்கள் ரொம்பவே சம்பிரதாயம் சடங்கு எல்லாம் பின்பற்றுறவங்க, அதனால் கியன் ஹுவாவை என்னோட உட்பி அப்படின்னு சொல்லி அந்த நார்த்தன் பெரியவர்கள் கிட்டே நான் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன், அதனால் எல்லா விஷயத்தையும் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வரோம், அது வரைக்கும் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு ஹீலங் கிட்டே சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த சாவோசாங்
கேண்டுவா ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இங்கே பிபி வெளியவே போகாமல் ஆஃபீஸ்க்கும் போகாமல் அவளோட வீட்லேயே முடங்கி கிடந்து அவள் தூங்கிட்டுருக்கா. அப்போது அவளோட கேரிங்கான ரொம்பவே பெஸ்ட் ஃப்ரெண்டான அந்த சியாசோ அந்த இடத்துல வந்து அவளை எழுப்ப முயற்சி பண்ணுறான். ஆனால் அவள் எழுந்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சியாசோ பிபியோட இந்த சுச்சுவேஷன் இந்த ஹார்ட் பிரேக் நிலைமையை பார்த்து ரொம்பவே ஒரு ஃப்ரெண்டாக அவளுக்காக கவலைப்படுறான். இங்கே ஹீலாங்கோட வீட்டில் அந்த ரெண்டு பேர் கியான்யோங் சியூசியான் ரெண்டு பேரும் நின்றுருக்காங்க. அப்போது ஹீலாங் இந்த பக்கம் அந்த பக்கம் நடந்து என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது சியூசியான் ரெண்டு பேரும் கியான்யோங் அவங்கக்கிட்ட பேசிகிட்ருக்காங்க ஹீலாங் கிட்ட. அப்போது ஹீலாங் அவங்கக்கிட்ட எனக்கு சாப்பிட்றதுக்கு ரோசஸ் வேணும், அன்றைக்கி அந்த வேலண்டைன்ஸ் டே அப்போது நான் அந்த ரோசஸ் சாப்பிட்டேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு, நீங்கள் ரெண்டு பேரும் அதை எனக்காக கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க ரெண்டு பேரும் இப்போது வேலண்டைன்ஸ் டே முடிஞ்ச அந்த டைமில் அது ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக ஆகிடுச்சு, அதோட இப்போது எங்களுக்கு அது கிடைக்கல, நாங்கள் கிடைக்கும்போது உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த ஹீலாங் உங்களுக்கும் வேலண்டைன்ஸ் டேனால் என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அவங்க ஆமாம் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைம் பீரியடில் செவன்த்து ஹாஃப் டே அன்றைக்கி அந்த கேர்ள்ஸ் எல்லோரும் மூணு ப்ரே பண்ணி அந்த நிலா கிட்ட ப்ரே பண்ணுவாங்க, அதுதான் இந்த காலத்தில் வேலண்டைன்ஸ் டேவாக மாறி இருக்க கடவுளே அப்படின்னு சியோசியன் அவங்ககிட்ட சொல்கிறான். அப்போது வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு மனிதர்கள் பல கிரேசியான விஷயங்கள் பண்ணுவாங்க. தனக்கு பிடிச்சவங்களுக்காக அதாவது ஃபெரி வீல்ஸு டிரைவ் பண்ணுற போல் அப்படின்னு சொல்லும்போது ஹீலாங் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு யோசிச்சுட்டு எனக்கு ஃபெரி வீல்ஸ் வேணும், நான் அதை டிரைவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறான். அப்புறம் சியூசியான் கேனி அவங்க ரெண்டு பேரும் ஹீலாங்குடைய இந்த மாற்றத்தை பார்த்து ரொம்பவே வியந்து போகிறாங்க. இங்கே இன்னொரு பக்கம் சியாசோ பிபியை வெளியே கூட்டிகிட்டு வர ஒரு சேஞ்சுக்காக அப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது சியாசோ பிபியை அவள் ரொம்பவே டல்லாக இருக்கா மூட் ஆஃபாக இருக்கான்னு சொல்லிட்டு அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக வேணும்னு ஒரு ஜோக் சொல்கிறா. அதில் ஒரு ஆள் உனக்கு தெரியுமா அவன் கள்ள நோட்டு அடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னும் அது போலியான நோட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது போலீஸ் ஏன்னு கேட்கும்போது அவனுக்கு உண்மையான காசு சம்பாதிக்க தெரியல அப்படின்னும் சம்மந்தமே இல்லாத ஒரு ஜோக்கை சொன்னான். அதுக்கு பிபி சிரிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் சியாசோ அவளை சிரிக்க வைக்க முயற்சி பண்ணுறான், ஆனால் பிபி அப்படியே தான் இருக்கா. அப்புறம் சியர பிபி உனக்காக நான் நிறையா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன், உனக்கு நாலு எஸ் பற்றி சொல்கிறேன், அது வந்து கேர்ள்ஸுக்கு ரொம்பவே பிடிச்சது, உனக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவளை நிறையா பிளேஸஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாள். அதில் ஃபஸ்ட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஷாப்பிங், இது எல்லா கேர்ள்ஸ்க்கும் கண்டிப்பாக பிடிக்காமல் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாப்புக்கு சியாசோ அந்த பிபியை கூட்டிகிட்டு போகிறாள். அங்கே அவங்க நிறையா ட்ரெஸ்ஸஸ் ட்ரை பண்ணுறாங்க, பிபியும் நிறைய ட்ரெஸ்ஸஸை பார்க்குறா. ஆனால் ஒரு இடத்துல நீனை பார்க்கும்போது அந்த இடத்துல மென் செக்ஷனில் ஒரு ட்ரெஸ்ஸை பார்க்குறா. அது சியாசோ அவள் அங்கேயே நின்றுட்டுருக்கதை பார்த்துட்டு அவகிட்ட வந்து கேட்கும்போது பிபி சொல்கிறா, இந்த ட்ரெஸ்னா ஒரு நாள் இதே ஷாப்பில் டவுசியலின்காக வாங்கிறதுக்காக வந்திருக்கேன், அவனுக்கு இது ரொம்ப பிடிக்கும் இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சியாசோ திரும்பவுமா ஃபஸ்ட்லேருந்தா அப்படின்னு அவளை அந்த இடத்த விட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அடுத்து ரெண்டாவது இயர்ஸ் பற்றி சொல்லும்போது சியாசோ பிபி கிட்ட அவள் ரெண்டாவது இயர்ஸ் அப்படின்னு ஸ்வீட்ஸை சொல்கிறா. ஒரு ஸ்வீட் ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போய் அவளுக்கு ஸ்வீட்ஸை வெரைட்டியாக அவளுக்கு காட்டுறா. தெய்வமே உனக்கு எதுக்கு எதுக்கு நான் இன்னும் வெயிட் போடுறதுக்கா அப்படின்னு சொல்கிறான். ஆனால் பிபி எவ்வளோ சொல்லியும் சியாசோ அவளுக்கு நிறைய ஸ்வீட்டை ஊட்டி விட்டுடுறா. சியாசோ அப்போது அந்த பிபி கிட்ட இந்த ஸ்வீட்ஸை சாப்பிட்றதால மனிதர்கள் ஹாப்பி ஆகிடுவாங்க, அதோட இது அமினோ ஆசிட்ஸ் பிரேக், உன்னோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும், அதோட நீ ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அந்த மாதிரி சியாசோ பிபிக்கு ஊட்டி விட்டதுனால அதனால் நிறையா ஒத்துக்காமல் அந்த பிபி அதே இடத்துல போய் ஒரு இடத்துல வாமிட் எடுத்துடுறான். சியாசோட இந்த ஒரு பிளானும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் சியாசோ மூணாவது இயர்ஸ் பற்றி சொல்லும்போது அதுதான் ஸ்போர்ட்ஸ்னு சொல்கிறான். அதோட கேர்ள்ஸ் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது பொதுவாகவே எல்லாரும் இந்த மாதிரி ஜிம்க்கு போவாங்க. சியாசோ சொல்கிறா, உனக்கு சயின்ஸ் தெரியுமா, இந்த மாதிரி ஜிம்க்கு போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறனால உங்களோட உடம்பில் என்டார்ஃபின்ஸ் அப்படின்ற ஒரு ஹார்மோன் ரிலீஸ் ஆகும், அது ஒரு ஹாப்பி ஹார்மோன், உங்களை ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணி ஹாப்பியாக வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறான். ஒரு இடத்துல அந்த சியாசோ அவளை கூட்டிகிட்டு போய் அந்த டிஎன்சின் சியாலினோட ரெண்டு பேரோட ஃபோட்டோ ஓட்டின ஒரு இடத்துல அவளை பாக்ஸ் பண்ண சொல்கிறான். அவளோட கையில் அந்த பஞ்சிங் ஷூஸை கொடுத்துட்டு இதை வச்சு அவங்கள நாக் பண்ணு, உனக்கு ரிலீஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு பிபி அவகிட்ட, நான் ஹாப்பியாக தான் இருக்கேன், நீ என்னை பற்றி ரொம்ப கவலைப்படுற சியாசோ, நீ என்னை பற்றி கவலைப்படுறத நிறுத்து, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சத்தியமாக பிபி, உன்னை இந்த மாதிரி என்னால் பார்க்கவே முடியல,
ப்ளீஸ் கொஞ்சம் நீ நார்மலாகிடு, அப்போ தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும், ப்ளீஸ் பிபி அப்படின்னு அவள் அழுகிறா. இப்படி அவங்க பேசிகிட்ருக்கும் போது பிபிக்கு ஒரு கால் வருது. ஆனால் அந்த கால் ஜியாலின் கிட்டேருந்து வந்ததுனால பிபியை அவளோட ஃப்ரெண்ட் ஜியாஸோ பேச வேணான்னு சொல்கிறா. ஆனால் பிபி கால் அட்டன் பண்ணி பேசுகிறப்போ பிபி கிட்ட பழசில் ஞாபகப்படுத்துகிற மாதிரி அவகிட்ட மன்னிப்பு கேட்குறான். அதுக்கு பிபி எதுவுமே நடக்காத போல் கேஷுவலாக அவன்கிட்ட வேற எதுவும் பேசி சமாளிச்சுட்டு அப்புறம் உன்னை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறான். அப்புறம் அவள் ஜியாஸோ கிட்ட, இப்போ பார்த்தியா நான் நல்லா தானே இருக்கேன், இப்போது உனக்கு ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுதா, இப்போயாவது நம்புறியா அப்படின்னு அவள் கேட்குறா. ஜியாஸோ அதுக்கு பிபி கிட்ட, என்னால் உன்னை இன்னும் நம்ப முடியல, இன்னும் அந்த ஃபோர்த் இயர்ஸ் இன்னும் பாக்கி இருக்குது, அதனால் இப்போ நீ வீட்டுக்கு போ, நல்லா ட்ரெஸ்அப் ஆகிட்டுரு, நான் சொல்லும்போது நீ ரெடியாக என் கூட வர ரெடியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் பிபி அந்த இடத்த விட்டு அவள் வீட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கதை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீலான்சின் அன்னைக்கு பிபி கூட போன அதே ரைடில் அவர் இன்னும் திரும்ப திரும்ப அதே ரைடை போயிட்டுருக்காரு. கியான்யாங் அங்கே ஹீலாங் கூட நின்று அவருக்கு கம்பெனி கொடுக்குறான். ஹீலாங் திரும்பவும் ரைட் போகணுன்னு சொன்னதுனால கியான்யாங் அங்கேயே வெயிட் பண்ணி ஹீலாங்க்கு அவன் கூடியே இருக்கான். பிபி அந்த இடத்த விட்டு போனதுக்கப்புறம் அந்த ஜியாஸோ அவளோட ஹீலாங்கோட ரெண்டு சேவகர்களான கியான்யாங் சியோசியா ரெண்டு பேருக்கும் அவள் சாட் பண்ணுறா. அதில் அவள் அவங்க ரெண்டு பேர்கிட்டையும் கேட்குறா, நீங்கள் 1000 வருடங்களுக்கு மேலே இந்த பூமியில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை, அதோட நீங்கள் ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் போலவும் எனக்கு இருக்கீங்க, அதனால் ஒரு பொண்ணுக்கு பிரேக்கப் ஆச்சுன்னா அவளை எப்படி சரி பண்ணுறது, அவளோட மூடை எப்படி சரி பண்ணுறது, இதெல்லாத்தையும் எனக்கு உடனே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்கிறான். சியோசியன் அதுக்கு ஜியாஸோ கிட்ட, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் தன்னோட ஹாஸ்பிட்டலில் வர எல்லா கேர்ள் பேஷண்ட்ஸ் கிட்டேயும் அவன் ஒரு சர்வே போல் அவன் எடுக்கிறான். அதில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு பதிலை சொல்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு தன்னை யாராவது அழகாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டா அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. இன்னொரு பொண்ணு தா ரொம்ப நிறைய ஸ்வீட் சாப்பிட்டா தனக்கு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஒருத்தங்க சாக்லேட்டுனோ, இன்னொருத்தங்க அவங்க டிப்ரெஷனாக இருக்கும்போது அவங்க ட்ரிங்க்ஸ் குடிப்பாங்க இப்படின்னு ஒவ்வொருத்தங்க ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சியாஸோக்கு கால் பண்ணி சொல்கிறேன். சியோசியன் சியாஸோக்கு கால் பண்ணி அவன் திரும்பவும் அவள் ட்ரை பண்ணது எல்லாத்தையும் சொல். ஆனால் ஜியாஸோ இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் சியோசியன் அவளை பிபியை நல்லா மனசை விட்டு அழ சொல்லு, அவள் கதறி அழுதா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஃபைனலாக ஒரு சொல்யூஷன் கொடுக்குறான். அதனால் ஜியாஸோ தன்னோட கண்ணில் லிசரினை போட்டுக்கிட்டு வேணுனே பிபி முன்னாடி அவள் மூவியை பார்த்து அழுகிற மாதிரி ஆக்ட் பண்ணா. அப்போ பிபி பக்கத்தில் வந்ததோ ஜியாஸோ பிபியோ, இது உனக்கு பிடிச்ச சீன், நீயும் நல்லா அழு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு பிபி, எனக்கு அழுக வரல அப்படின்னு சொல்கிறான். அப்புறமா பிபி சியாஸோ கிட்ட, நீ எனக்காக ரொம்பவே கவலைப்படுற, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். சியாஸோ பிபி கிட்ட, உனக்கு டிஎன்சின் பண்ணது உனக்கு கஷ்டமா இல்லையான்னு கேட்குறேன். அதுக்கு பிபி சியாஸோ கிட்ட, டிஎன்சின் ஒரு கண்ணாடி போல், அவள் நான் யாருன்னு இன்றைக்கே காட்டி கொடுத்துருக்கேன், யார் மேலேயும் எந்த கோபமும் இல்லை அப்படின்னு சொல். சியாஸோ கிட்ட பிபி ஹீலாங் கூட டேட்டிங் போனது அதையும் சொல்கிறான். சியாஸோ பிபி கிட்ட, என்ன நீ சியாலின் கிட்ட பண்ண நினச்ச எல்லாத்தையும் ஹீலாங் கிட்ட அந்த எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டியா அப்படின்னு அவ சொல்லிட்டு அவ ரொம்பவே வருத்தப்பட்டா பிபிக்காக. இன்னொரு பக்கம் கியான்யாங் ஹீலாங் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கியான்யாங் ஹீலாங்காக ரோஸ் கொண்டு வந்திருக்கான் அவன் சாப்பிட்றதுக்கு. அப்போது ஹீலாங்கோ கியான்யாங் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறான். அப்புறம் பிபிக்கு ஒரு கொரியர் வருது, அதில் அவளை ஒரு சிங்கிங் பர்ஃபார்மன்ஸ் நடக்கிற இடத்துக்கு கூப்பிடுறாங்க. பிபி அந்த இடத்துக்கு போகிறா. அவரோட ஃபேவரட்டான சிங்கர் பாட்டு பாடிட்டுருக்காங்க. பிபி அந்த கூட்டத்தில் நின்று அது எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓ அந்த சாங் கூடியே அவள் ஃபீல் பண்ணி அழுகுறா. அவள் பார்க்குறா தூரத்தில் ஹீலாங் நின்றுட்டுருக்கான். அவள் அழுதுகிட்டே போய் ஹீலாங்கை ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் தான் தெரியுது அதெல்லாம் பிபியோட கனவு. ஆனால் அந்த இடத்துல ஹீலாங் நிற்கிறான். பிபி அவகிட்ட போய் இப்போ தான் பேசுகிறா. அப்புறம் அவங்க அப்படியே பேசிட்டே அங்கேயே நடந்துட்டுருக்காங்க. இதோட எபிசோட் 11 எண்ட் ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா இன்றைக்கி எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதோட மறக்காமல் லைக் ஷேர் பண்ணுங்கள். மிஸ் பண்ணாமல் நெக்ஸ்ட் எபிசோட்ஸ் கண்டினியூஸாக பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதோட ஸ்டே டியூன் டு கெஃபி வல்ராமா எக்ஸ்பிளைன். நான் உங்கள் அமலா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.